இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இப்போ 2021ல டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி சுட சுட ரிலீஸ் ஆனது. நம்ம Netflix பகவான் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாப்ல, வேற லெவல்ல இருக்குங்க. படத்தோட பேரு 2. கான்செப்ட் ஐயோ சொல்லவே வேண்டாம், வெறித்தனம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு மாசம் ஆச்சு, அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை பேசியா ஆனுன்னு சொல்லிட்டு. வந்ததும் சுட சுட பார்த்தாச்சு, பேசிடலாம். எல்லா புகழும் நம்ம Netflix பகவானுக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொம்பளை புள்ளைய காமிக்கிறாங்க, கட்டில்ல முழிக்குது. பார்த்தா கீழே ஒருத்தவன் படுத்து கிடக்கான். விலகலான்னு பார்த்தா அவளால விலக முடியல. எனக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேருக்குமே வலிக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் படுத்து இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாப்ல. இவங்க ரெண்டு பேருமே வகுத்து பகுதியில் தான் ஒட்டி இருக்கிறாங்க. சோ என்ன தொட்டு பாக்குறாங்க, தொட்டு பார்த்தா செம ஷாக்கு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தச்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவனும் அரகரையா தொட்டு பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்ல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, குளூ போச்சு ஒட்டிருக்காங்களா, அதாவது பசைய போட்டு ஒட்டி வச்சிருக்காங்களா இல்ல தச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சோனா ஒட்டின அந்த பகுதி டேமேஜ் ஆயிடும், ரெண்டு பேருமே அப்புறம் செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சரியா தெரியல. நிலைமை என்னன்றது தெரியல, இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ கத்துறா. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவன் நகண்டாலே இவனுக்கு வலிக்குது. கொஞ்சம் நகராம இருப்பா, ஏன்பா படுத்துற அப்படின்னு சத்தம் போடுறான். யார் நீ, எதுக்காகயா இப்படி பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறான். சத்தியமா நான் பண்ணலமா, உனக்கு எவ்வளவு வலி இருக்கோ அதே வழிதான் எனக்கும் இருக்கு, சத்தியமா நான் பண்ணல அப்படிங்கிறான். அவ எவ்வளவோ முயற்சி பண்ணி விலகணும்னு பாக்குறான். அந்த தச்ச இடம் அப்படியே ஜவ்வு மாதிரி வருது, வலி தாங்க முடியாம மறுபடியும் படுத்துறான். சரி நம்ம சைடு பை சைடா படுக்கலாம் சொல்லிட்டு ஓரளவு கஷ்டப்பட்டு சைடு சைடு போஸுக்கு வராங்க. ரெண்டு பேருக்கும் தாகம் எடுக்குது. எப்படி அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தாங்கன்னு தெரியல. சோ அவன் கேக்குறான், கடைசியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு? இப்படி கடைசியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இவன் வீட்டுல இருந்து வெளியில வந்தாலும் என் புருஷனை நான் பாக்க போய்கிட்டு இருந்தேன், அதுதான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. நான் ஒரு டேட்டிங்ல இருந்தேன், அதுதான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்றான். இவங்களோட டிரெஸ் எல்லாத்தையும் யாரோ கழட்டிருக்காங்க, இவங்க போட்டிருந்த நகை வாட்ச் மொபைல் போன் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, எல்லாத்தையும் எடுக்கலாமா, உன் காதுல ரெண்டு தோடு மட்டும் தொங்குதே அப்படின்னு சொல்றாப்ல. உடனே இவங்க அந்த தோட தொட்டு பாக்குறாங்க, பார்த்தா அதை கழட்டி தூக்கி வீசிடுறாங்க. இது என்னோடதே இல்ல, யாரோடதையோ ஏன் காதல மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ரெண்டு பேரை மட்டும் ஏன் அவங்க இப்படி செலக்ட் பண்ணணும், முன்ன பண்ண தெரியாத நம்ம ரெண்டு பேரை ஏன் இந்த மாதிரி ஒன்னா தச்சு படுக்க வைக்கணும், அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காமனான ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு ரெண்டு பேருமே பேரை சொல்லி அட்ரஸ் சொல்றாங்க, வேற வேற அட்ரஸ், வேற வேற ஏரியா. வயசு கேட்டா அவனுக்கு 38, இவளுக்கு 33. ஸ்கூல் கேட்டா இவர் கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த பொண்ணு பிரைவேட் ஸ்கூல். கூட பிறந்தவங்கன்னு கேட்டா நம்மால அனாத, அந்த பொண்ணு ஒரே பொண்ணு. இப்படி எந்த வகையிலுமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே போலங்க, ஒரு ஒத்துமை கூட கிடையாது. இவங்க இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தா அது எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஹோட்டல் ரூமா வேற ஏதாவது வீடா தெரியல, வெளியில இரவா பகலா தெரியல. ஆனா எதுக்க பார்த்தா ரெண்டு பெயிண்டிங் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான ரெண்டு பெயிண்டிங் எதுக்க தொங்க விட்டுருக்காங்க, அதுவும் எதுக்குன்னு புரியல. இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு கெஸ்ஸிங் வராங்க. யாராவது நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது ட்ரக்கு கலந்து கொடுத்து நம்மள மயக்கமடைய செஞ்சு அதுக்கப்புறம் இங்க கூட்டு வந்து இப்படி யாராவது தச்சிருக்கணும். ஆனா அறிவுள்ள யாரு இதை செய்ய மாட்டாங்களே, எந்த சைக்கோ இப்படி யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு. அப்போ பெட்டுக்குள்ள என்னமோ தட்டுப்படும், என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு ரிமோட் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு எடுக்க டப்புனி இவன் பிடிங்கி வச்சிடறான். அதுக்கப்புறம் சொல்றான், பாத்து இங்க கேமரா இருக்கு, நமக்கு நடக்கிற இந்த கொடுமையை யாரோ ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா, கேமரா எங்க நம்ம கேட்டா, தெரியல எங்கயாவது இருக்கும் அப்படிங்கிறான். எப்படியாவது நாம ரெண்டு பேரும் பிரியணும், ஆனா எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றான். வெளியில ஏதோ கதவு திறந்து முற சத்தம் கேக்குதுங்கிறா, நாய் ஊழையர சத்தம் கூட கேக்குதுங்கிறா. அப்புறம் அங்க ஒரு போன் இருக்குங்க, எப்படி எல்லாத்தையும் உருவிக்கிட்டு ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஒரு போனை வச்சுட்டு போவாங்க, கண்டிப்பா அந்த போன் ஒர்க் ஆகாதுன்னு இவர் சொல்றாரு. ஆனா அவ இல்ல முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா படுக்கையில இருந்து எந்திரிச்சாங்க. ஆனா அதே சமயம் பொத்துன கீழே விழ, மேல போத்திருந்த போர்வை கூட கீழே விழுந்துருதுங்க, பொத்துன கீழே விழுகிறாங்க. ஒன்னாலதான் நான் விழுந்தேன், என்னாலதான் நீ விழுந்துன்றாங்க, கடைசியில கீழே படுத்து கிடக்காங்க, வழியில துடிக்கிறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்ட்டாங்க. ஒரு 3 ஸ்டெப் வச்சு நம்ம பக்கத்துல போகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப் வச்சு பக்கத்துல போறாங்க. அங்க தண்ணி இருக்குங்க, ஒரு வழியா தண்ணியை ஊத்தி அவன் மொதல் தண்ணி குடுக்கிறான். இவங்க போன் எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போன் வேலை செய்யலங்க, டயல் டோனே கேட்கல. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சிட்டு ஜன்னலை திறந்து பாக்குறாங்க, திறக்க முடியல. கதவை தட்டுறாங்க, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க கேக்குறாங்க, உதவியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணு இவனையே சந்தேகப்படுறா, நீ ஒரு வேலை சைக்கோவா இருந்தா, நீ ஒரு வேலை என்ன ரேப் பண்ணிருந்தா, இந்த மாதிரி பண்ணிருந்தா அப்படின்னு கேக்குறா. இங்க பாருமா, உனக்கு வலிக்கிற மாதிரி தான் எனக்கு வலிக்கும், நான் இப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் பொறுமையாரு, என்ன சந்தேகப்படாத அப்படின்றாப்ல. சரி எங்க பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம் குள்ள போலான்னு முயற்சி பண்றாங்க. பாத்ரூம் போயாச்சு, உள்ள போனா இப்போ உச்சா போனோம், என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதே இல்ல அப்படிங்கிற அவ. ஒரு ஆம்பளைய இவ்வளவு
க்ளோஸ்ல வச்சுக்கிட்டு இது வரைக்கும் உச்சா போனதே இல்ல போல. ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே நின்னா அப்படியே உச்சா போயிட்டான். அடுத்து இவரு உச்சா போனோம், கஷ்டப்பட்டு இவனும் உச்சா போயிட்டான். அவ வழியில அழுகவே ஆரம்பிச்சிருவா. அழுகாததாயி, வெளியில உனக்காக உறவுகள் காத்துக்கிட்டு இருக்கும்ல, அவங்கள நினைச்சுப்பாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்படியா, எனக்காகவா? ஒரு பய வெயிட் பண்ண போறது இல்ல அப்படின்னு. ஏன் உன் புருஷன் அப்படின்னு கேட்டா அவனா? ஆமா ஆமா அப்படின்னு சலிப்பா சொல்றாங்க. சரி, உனக்காக யாராவது வெளியில வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்காகவா? நான் வளர்க்கிற நாய் ஒண்ணு இருக்கு, அது எனக்காக மேபி காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவ காமெடியா நினைச்சு சிரிக்கிறா. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒரு நாய் வளர்க்கறேன், நான் இல்லாம அதை எப்படியே சர்வே பண்ணுமோ அப்படின்னு சொல்றான். சரி சரிங்கிறா அவளும். அப்புறம் அங்கேயே ரெண்டு டவல் இருக்கும், அந்த டவல் எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் டிரெஸ் மாதிரி அப்படியே சேர்த்தாப்ல கட்டிக்கிறாங்க. பார்த்தா பவர் கட் ஆயிடுதுங்க, ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாரோ உள்ள வர மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் லைட் ஆன் ஆகுது. லைட் ஆனதும் பார்த்தா அங்க யாரோ மாத்திரையை வந்து வச்சுட்டு போயிருக்கானுங்க. நாம முதல்ல வரும்போது அந்த மாத்திரைகள் இங்க இல்ல, இப்பதான் அந்த லைட் ஆஃப் ஆன சமயத்துல யாராவது கொண்டு வந்து வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இவளோட முதுகுல வேற ஏதோ ஒரு காயம் பட்ட மாதிரி இருக்குங்க. வலிக்குதா கேட்டா வலிக்கல அப்படின்னு சொல்றான். சரி என்ன மாத்திரை அப்படின்னு பார்த்தா பெயின் கில்லர் மாத்திரைங்க, வலி நிவாரணி. ஆனா ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்கு. சரி நீ பரவாயில்ல, நீ எடுத்து சாப்பிட்டுக்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனா அதையும் அந்த பொம்பள சந்தேகமா தாங்க பாக்குறா. ஒருவேளை இது வேற ஏதாவது இருந்தா, அதனாலதான் நீ சாப்பிடாம என்ன சாப்பிட வைக்கிறியா அப்படின்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறா. நம்புனா நம்பு, நம்மள என்ன கீழே போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் சார் என்ன குடிச்சிடறா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, படுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு அப்படியே கட்டிப்பிடிச்சாப்ல கூட்டு வரான். உள்ள வந்ததும் மறுபடியும் அந்த போனை அவ தொட்டு பாக்குறா, காதல வச்சு பாக்குறா, ஏதாவது டயலிங் டோன் கேக்குதா, வேலை செய்தான்னு வேலை செய்யல. அடுத்து அந்த டேபிள் ஒன்னு இருக்கும், அந்த டேபிளை திறக்க முடியுமான்னு யோசிக்கிறான். திறக்கிறதுக்கு சாவி இல்ல. இவ காதுல தோடு போட்டிருந்தாள், அந்த தோட கொண்டா சொல்லிட்டு அதை வச்சு இவன் கஷ்டப்பட்டு திறக்க முயற்சி பண்ணி பாக்குறான். தோட உள்ள விட்டு அசால்ட்டா அந்த டேபிளை திறந்துடுறாங்க, டிராவ திறந்துடுறான். திறந்து பார்த்தா உள்ள ஒரு பைபிள் இருக்குங்க, அதுல ஏதோ ஒரு பேராவை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க, அதை படி அப்படின்னு இவர் சொல்ல அதை படிக்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு புலிக்குட்டியும் இருந்துச்சா, அது ரெண்டு மட்டும் தான் தனியா இருந்துச்சா, அதுக்கப்புறம் திடீர்னு அங்க புதுசா ஒரு குட்டி வந்துச்சான் அப்படின்னு ஏதோ மொட்டையா எழுதிருக்கு. ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற. பார்த்தா இன்னொரு பைபிளும் அங்க இருக்குங்க, அதை எடுத்து இவங்க பாக்குறாங்க. அந்த பைபிளும் இதுக்கு முந்திரம் எடுத்த பைபிள் மாதிரியே ஒரே மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ விழுதுங்க, யாரோ பாரிஸ்ல எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. அந்த போட்டோலயே ரீட்டா அப்படின்னு எழுதிருக்கு. அந்த போட்டோல இருக்கிற பொம்பளை பிள்ளை இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாதான். ஆனா இதே இடத்துல இவ போஸ்ட் கொடுத்து இந்த போட்டோ இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு போட்டோவை பாரிஸ்ல போன வருஷம் நான் எடுத்தேன், அங்கதான் நான் பிரெஞ்சு மொழியை படிச்சேன், எங்க பாரிஸ்ல அந்த போட்டோ எடுத்த இடத்துலதான் அவ படிச்சாலாம், அதை பத்தி எல்லாம் சொல்றேன். நான் கூட அந்த இடத்துக்கு ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் என் கேர்ள் ஃபிரெண்டோட, ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றான். யாரு இந்த பய சொல்றேன், பிளைட்ல தான் போடும் அப்பப்பப்பா, அந்த பயணத்தை என்னால மறக்கவே முடியாது, சும்மா ஆடிக்கிட்டே பிளைட் போச்சு, ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படிங்கிறான். இவ உனக்கு பாக்குறதுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்ச மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டா இல்லங்கிற அவன். சரி விடு, ஒரே மாதிரியே ரெண்டு பெயிண்டிங் இங்க தொங்க விட்டு இருக்காங்க இல்ல, அதை போய் நம்ம பாப்பா ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கிறது தெரியுதுங்க. போட்டோல ஒரு பேய் மாதிரி ஒன்னு இருக்கும், அதோட கண்ணுல ஓட்டைய போட்டு பின்னாடி கேமரா வச்சு நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல அவங்க கேமரா வச்சிருக்கணும் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. கண்டிப்பா அவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரியும், எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அதே சமயம் வேலை செய்யாத அந்த போனு இப்ப வேலை செய்யுதுங்க. சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போறாங்க, போன் அடிச்சு ரிங் அடிச்சு எடுக்க போறாங்க, அதுக்குள்ள ரிங்கு கட் ஆயிடுச்சு. சரி இன்னும் இப்ப போன் எடுத்தா இப்போ டயலிங் டோனு கேக்குதுங்க. அப்ப போன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உடனே நான் போலீஸ் போன் பண்றேன்னு போலீஸுக்கு கால் பண்றேன். போலீஸுக்கு கால் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா 911 கால் பண்ணாதான் போலீஸுக்கு போகும். 9 பிரஸ் பண்ணதுமே ஏதோ ஒரு பாட்டு, ஒரு வித்தியாசமான பழைய பாட்டு ஓடுது. அங்க ஏதோ ஒரு சித்திரத்தவா பாக்குறா. அதை பார்த்தது அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நம்பரை அவ டயலே பண்ணல, போனை வச்சிடறா. இந்த பாட்டு என் புருஷனுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறா. கண்டிப்பா இது என் புருஷன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றா. என் புருஷனுக்கு பிடிச்ச பாட்டை எதுக்காக இப்ப பிளே பண்ணணும், அவனுக்கு அறிவியல்னா பிடிக்கும், கவிதைனா பிடிக்கும், இங்க பைபிள்ஸ் நிறைய இருக்கு, சிற்பங்கள் நிறைய இருக்கு, பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்கு, அவனுக்கு மேக்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்குமா, அவன் மேக்ஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் நம்பரை பத்தி தான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாப்லையா. என்ன நம்பர் அப்படின்னு கேட்டா நம்பர் 2, 2ங்கிற அந்த நம்பரை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தானா. 2 அந்த நம்பர்ல அவ்வளவு ஆர்வமுற்ற வகையில அப்படி என்ன இருக்கு, ஏன் 2 அப்படின்னு கேக்குறாரு இவர். பார்த்தா அந்த 2க்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விளக்கமா பேசணும்னு அவசியம் இல்ல, அப்புறம் மேக்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி போயிடும். பிரைம் நம்பர்ஸ்லயே லோவஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்னா அந்த 2 தானா, பகு எண்கள் பகா எண்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்ல, அதை பத்தி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி லோவஸ்ட் ரெட்டை நம்பர்னா என்ன, 2 தான். பைனரி சிஸ்டத்திலேயே மொத்தம் 2 நம்பர் தான் இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சோ அதோட டோட்டல் கவுண்ட்னு எடுத்துக்கிட்டா 2 தான் இருக்கு. சோ 2 முக்கியங்கிற பிளாட்டோ பிதாகரஸ் அப்படிங்கிற மாதிரியான மா மனிதர்கள் கூட இந்த 2ஓட மகத்துவத்தை தெரிஞ்சு அதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எல்லா உயிரினத்திலையும் ஏன் 2 இருக்கணும், ஏன் சரிபாதியா இருக்கணும், மூளைன்னு எடுத்துக்கிட்டா கூட மூளையிலயும் 2 பகம் உண்டு, ஜெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஆண்பால் பெண்பால்னு 2 பால் இருக்கு, உடல் ஒண்ணுனா
தான் ஆன்மா ஒண்ணுன்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டோட மகத்துவத்தை வரிசையா அடுக்குறாங்க. சரி இருந்துட்டு போட்டுமா, எதுக்காக அவன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் என்ன சந்தேகப்பட்டான், யாரு கூடயோ எனக்கு தொடர்பு இருக்குன்னு நினைச்சான், அதனாலதான் அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். இவன் மேல சந்தேகப்பட்டு முட்டாத்தனமா ஏதாவது செஞ்சிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம அமெரிக்காலதான் 911 911 கால் பண்ணா போலீஸுக்கு போன் போகும், இந்தியாவில 100 கால் பண்ணா போலீஸுக்கு போன் போகும். இந்த படத்தை எடுத்தாங்க இல்ல, அங்க 200 கால் பண்ணாதான் போலீஸுக்கு போகும் போல. அதனாலதான் அந்த 2 நம்பர் அவ டயல் பண்ணதுமே தான் புருஷனுக்கு பிடிச்ச அந்த பாட்டு ஓடி இருக்கு. அதே மாதிரி 2 பெயிண்டிங், 2 பைபிள் இதெல்லாம் வச்சு பார்த்தா என் புருஷன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோன்னு சந்தேகப்படுறதா சொல்றான். உன் புருஷன் நினைச்ச மாதிரியே நீ அவனை சீட் பண்ணியா, அவனுக்கு துரோகம் பண்ணையா அப்படின்னு கூட இவர் கேக்குறாரு. இந்த பொண்ணு சத்தியம் பண்ணி சொல்றா, இல்ல இல்ல நான் இது வரைக்கும் எப்பவுமே என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணதே இல்லன்னு அடிச்சு சொல்றான். கடைசியா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவங்க கிட்ட இருந்து வந்த மெசேஜ் மட்டும் தான். திடீர்னு மெசேஜ் வந்துச்சு என்ன பாக்கணும்னு சொன்னாப்ல, ஆனா எங்க பாக்கணும் எப்படி பாக்கணும் டைமிங் இது எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தேர்ந்தெடுத்தது கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், ஒன்னு எதுக்கே சம்பந்தமே இல்லாம அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ற, உன் தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, கடைசியா அவன் தொழில் என்னன்றாங்க. இவன் ஒரு ஆண் விபச்சாரி, பொண்ணுங்க மாதிரியே உடம்ப வித்து தான் இவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் போல. அதை தெரிஞ்சுக்கிட்டது இவளுக்கு ஷாக். இருந்தாலும் உன் புருஷனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, என்ன எதுக்காக தேவையே இல்லாம உன் கூட சேர்ந்து தத்தி வச்சிருக்கிறான்னு தெரியலையே. ஆமா ஒரு கேள்வி கேட்பேன், சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். உன்ன கொல்ற ரேஞ்சுக்கு உன் புருஷன் போவானா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு அவன் தலையாட்டுறாங்க பயத்திலேயே. ஒண்ணு இல்ல நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் கதவு பக்கத்துல போய் சுத்தி முத்தி தடவி பாக்குறான். கதவு முழுக்க முழுக்க ஸ்டீலால செய்யப்பட்டிருக்கான், இரும்பால செய்யப்பட்டிருக்கு, உள்ள இருந்து திறக்க முடியாது, வெளியில இருந்து திறந்தாதான் உண்டு அப்படிங்கிறான். எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, பாட்டையமா திருடுவே அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அவன் பக்கத்துல இருந்து ஒரு ஜன்னலை கண்டுபிடிச்சு அந்த ஜன்னலை அரைகுறையா பிடிச்சு தூக்க பார்ப்பாங்க. பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவுல ஸ்மெல்ல வச்சு ஏதோ ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. டப்புன்னு அந்த ஜன்னலோட கவர் கீழவுல இவனோட விரல் நகம் மாட்டிக்கும், அப்படியே நகம் பிஞ்சே போவாங்க, வழியில துடிப்பேன். அப்ப இவ ரொம்பவே அக்கறையா நடந்துப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஃபீலிங், அவங்களையே மறந்து இந்த கஷ்டமான நிலைமையில கூட ஒருத்தர் ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க, முத்தம் கொடுத்துப்பாங்க. இந்த தையலை எப்படியாவது நாம பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி வானு பாத்ரூம் பக்கம் கூட்டு போகும்போது ஹால்ல லைட்டு தானா எரியுது. ஏதோ தேடுறா, என்ன தேடுற அப்படின்னு கேட்டா, தையலை கட் பண்ற ரேஞ்சுக்கு ஷார்ப்பா ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறேன் அப்படிங்கிற. அதே சமயம் இங்க ஒரு துணி அப்படியே ரத்தத்தால நனைஞ்சு கிடக்கும். அப்போ இந்த இடத்துல வச்சுதான் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தச்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் பார்த்ததும் நம்ம பயலுக்கு கோவம் வந்துருது. கோவத்துல அங்க இருந்த கண்ணாடியை போட்டு நங்கு நங்குன்னு இடிச்சு உடப்பாங்க. அப்படி குத்துறதுல கண்ணாடி உடஞ்சு ஷார்ப்பா அந்த பீங்கா கிடைக்கும். இந்த கண்ணாடி துண்டை வச்சு தையலை நம்மளால அறுக்க முடியும், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அவ பயப்படுறா. ஒண்ணு இல்ல பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சா அவன் கட் பண்ணலாமேன்னு பாக்குறாங்க. அவன் கை ஓவரா நடுங்குது. என்னால முடியல, நீ வேணா பண்ணுனா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துறான். அவ அப்படியே பொறுமையா அந்த மொத தையலை அறுக்க பாக்குறா. அறுத்துட்டாங்க, அறுத்து லைட்டா கையை உள்ள விட்டு பாப்பா, பார்த்தா மிரண்டு போறாங்க. என்ன இருக்கு, தோலோட தோல் மட்டும் சேர்ந்தாப்புல தச்சிருந்துச்சுன்னா தோல் போனா பரவாயில்ல அப்படின்னு கட் பண்ணி பிச்சுக்கலாம். சதையோட சதையா சேர்த்து தச்சு வச்சிருக்காங்க. தச்ச இடத்துல இருந்த தோலை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டாங்க, சதையும் சதையும் சேர்த்து வச்சு தச்சு வச்சிருக்காங்க. அவ அழுகுறா, இவன் கத்துறான், வெளியில வந்து உங்களை கொண்டுடுவேண்டா அப்படின்னு கத்துறான். என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். இதுக்கு மேல முடியல, பேசாம கட்டிலே போய் படுத்துடலாமா அப்படின்னு கேட்க, இவளும் சரின்னு சொல்ல அப்படியே கட்டிலுக்கு வராங்க. கஷ்டப்பட்டு அவன் படுக்க அவன் மேல இவ படுத்துக்கிறான். ஆம ரெண்டு பேரும் அப்படியே படுத்து கிடக்காங்க. அப்புறம் திடீர்னு அந்த பெயிண்டிங் அந்த பெயிண்டிங்குள்ள இருக்கிற கேமராவே அவன் மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு இவன் பேச ஆரம்பிக்கிறான். 2 முன்னாடி யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து இந்த மாதிரி என் பொண்டாட்டி கூட ஒரு நாள் நீ போய் இருந்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டானா. பணம் கொடுத்து அவங்க கிட்ட வினோதமா ஒரு பழக்கம் இருந்ததா, விரலோட நகத்தையும் விரலோட நுனியையும் வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே திரிவான் போல. அந்த பழக்கம் இருந்துச்சு அவனுக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆமா உன் புருஷன் கொஞ்சம் வயசான ஆள்னு சொன்னேன், இல்ல நான் பார்த்த ஆள் கூட கொஞ்சம் வயசான ஆள் தான் அப்படின்னு சொல்றான். சரி அந்த ஆளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இவருக்கு பேரு ஞாபகம் இல்ல, வயசு ஒரு 50 மேல இருக்கும், கண்ணாடி போட்டிருந்தானா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிற. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி என் புருஷன் தான் உனக்கு காசு கொடுக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அட போமா, என்னத்த பெருசா சொல்லிட்டேன், 50 மேல இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு அறிகுறியா, இது ஒரு அடையாளமா, லட்சக்கணக்கான பேரு இந்த அடையாளத்துக்கு கீழே தான் வருவாங்க, வேற யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. இல்ல இல்ல என் புருஷனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அழுகுறா. லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாப்ல, அதுக்காக ஒத்துக்கிட்டியா, லட்சக்கணக்கா பணம் கொடுத்தா ஒத்துப்பி அடா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ பதட்டத்துல நம்மால போட்டு அடிக்க, பதட்டப்படாத அமைதியாரு அமைதியாருன்னு கட்டி பிடிச்சிக்கிறா. இல்லப்பா அந்த ஆளு சொன்னா காசையும் கொடுத்துட்டு கண்டிப்பா வயலன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சத்தியம் பண்ணா. வயலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா அதுக்கு ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. என்ன நீ நம்பலாம் அப்படின்னு, இவளும் சார் என்ன அந்த டாபிக்க விட்டுறா. எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அந்த டீலுக்கு நான் சார் இன்னும் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா என் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரையுமே நான் ஹர்ட் பண்ணது இல்ல, துன்பப்படுத்துறது இல்ல, யாரையும் அடிச்சது கூட இல்ல, என்ன நம்பு அப்படின்றா. இவ கோவப்பட்டு 2 அடி அடி அடிப்பா, அதுக்கப்புறம் அமைதியாயிடுவா. அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் கேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தா போன் அடிக்குதுங்க, இவங்களும் கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க, அதுக்குள்ள அந்த போன் கால் கட் ஆயிடுது. மறுபடியும் அப்புறம் அடிக்குது, இவங்களும் வேகமா போய் அந்த போனை எடுக்கிறா. போன்ல அந்த பக்கத்துல பேசினவன், என்ன ரெண்டு பேரும் சௌக்கியமா, ரூம்ல வசதியெல்லாம் நல்லபடியா இருக்கா அப்படின்னு கேட்க, இவ அப்படியே மிரண்டு போய் நிக்கிறா. இவன் போனை வாங்கி கண்ணா அப்படின்னா அந்த ஆளு திட்ட, அந்த ஆளு போனை கட் பண்ணி
பண்ணிடறாங்க. அதுக்கப்புறம் அவ சொல்றா இல்ல இந்த வாய்ஸ் என் புருஷனோட வாய்ஸ் இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றா. அப்ப வேற யாரு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிற. உனக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா காலேஜ்ல ஸ்கூல்ல யாராவது அப்படின்னு கேட்டா இல்லங்கிறா. சரி உன் புருஷனுக்கு அப்ப யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்கிறா. அப்புறம் அந்த போட்டோவை காமிச்சு ரீட்டான எழுதி இருந்தது இல்ல இந்த போட்டோ நல்லா ஒத்துப்பாரு இந்த பொண்ணை தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா வேற ஏதாவது க்ளூ இருக்கா நல்லா யோசிச்சுப்பாரு யோசிச்சுப்பாரு அப்படின்னு கேட்டா இந்த போட்டோல அந்த ரீட்டாங்கிற பொண்ணு ஒரு தோடு போட்டிருக்கா பாத்தீங்களா அதே மாதிரி தோடுதான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவளுக்கு நமக்கு தான் ஏதாவது தொடர்பு இருக்கணும் ரீட்டா யாருன்னு உனக்கு தெரியுமா ஞாபகப்படுத்திப்பாரு யோசி 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 அப்படிங்கிறான். ஆனா அவளுக்கு கொஞ்சம் நேரத்துல மயக்க வர மாதிரி இருக்குங்க. மறுபடியும் வந்து கட்டிலே உட்காந்துக்கிறாங்க. ஒருவேளை இங்க இருந்து நம்ம உசுரோட தப்பிச்சு போனோம்னா அடுத்து என்ன பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றான். என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா என் புருஷனை நான் விவாகரத்து பண்ண போறேன் அப்படிங்கிற. அப்படியே கொஞ்சம் தலைவனையை போட்டு வழி இல்லாம படுத்துக்கிறாங்க. எதுக்காக இந்த வயசான ஆள நீ முத கட்டிக்கிட்ட அப்படின்னு இவன் கேக்குறான். எங்க அப்பா இறந்த அடுத்த சில நாட்கள்ல தான் இவர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்பா இல்லாத சமயம் வயசான ஆளா இருந்தா கூட அவரோட ஆறுதல் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனாலதான் அந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு பொறாமப்பட ஆரம்பிச்சாரு சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு கோவப்பட ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லாம் தலையெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்தாலும் ஒன்னு அடிப்பானா அப்படின்னு கேட்டா ஆமான்னு தலையாட்டுறாங்க. இவளோட கிரெடிட் கார்டை கூட எல்லாத்தையுமே கடைசியா சண்டை வரும்போது பிளாக் பண்ணி விட்டானா. பணம் இல்ல பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களால தனிமையில இப்ப வாழ முடியாது அப்படின்னு கேட்க ஏன் என்ன சொல்ல வர இப்படி பணக்காரங்க முதுகுலயே தொத்துக்கிட்டு தான் வாழ்வேனா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எப்பவுமே தனிமையை விரும்பினதுல வெறுத்துதான் இருக்கேன். நிறைய அனாதலத்துல நிறைய அனாதைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல நான் படிச்சிருக்கிறேன் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன் எல்லா இடத்துலயும் நான் தனிமையவே உணர்ந்திருக்கிறேன். அதனாலயே நான் தனிமையை வெறுப்பேன். அந்த ஒரு நோக்கத்துலதான் உங்களை கேட்டேன் ஒழிய உங்களை தப்பாவோ இல்ல சந்தேகப்பட்டோ கேட்கல அப்படின்னு சொன்னதும் அவ சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நாம இங்கிருந்து வெளியில போறதை விட இங்கேயே இருந்து சாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா இப்படி ரெண்டு பாடியை சேர்ந்தாப்புல சேர்த்து வச்சு தச்சு வச்சிருக்காங்க இல்ல இன்ஃபெக்ஷன் ரெண்டு பேருக்கும் வரும் அதுல சாகலாம் இல்ல நம்ம ரெண்டு பேரோட பிளட் குரூப் வேற வேற பிளட் குரூப் இருந்தா பிளட் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ரத்தம் வெளியில வர ஆரம்பிக்கும் அப்புறம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆமா உன் பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் சேம் பிளட் குரூப்ங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற முதல் ஒற்றுமை என்ன தெரியுமா பிளட் குரூப் சேம். அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த செகண்ட் பவர் கட் ஆகுதுங்க. கதவு திறக்கிற மாதிரி ஒரு சத்தம். அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டு ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணும் போது எவனோ ஒருத்தன் உள்ள வந்து ஏதோ வச்சுட்டு போறான். இப்ப ஆன் ஆனதும் பார்த்தா ஏதோ ஒரு பெட்டியை வச்சுட்டு போயிருக்காங்க. பெட்டி கொஞ்சம் சூடா இருக்கான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பயந்துகிட்டே ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இவனுக்கு மாமிசம்னா ரொம்ப பிடிக்கும் போல அது வந்திருக்கு. அவளுக்கு லசாக்னியா ரொம்ப பிடிக்கும் போல அந்த டிஷ் வந்திருக்கு. எனக்கும் லசாக்னியா ரொம்ப பிடிக்குங்க. அருமையா இருக்கும். நம்ம குக் வித் கோமாளில அஸ்வின் செய்வான் பாத்தீங்களா பேக் பண்ணி ஒரு இது மாதிரி ஒன்னு ரெடி பண்ணுவான்ல அதான் லசாக்னியா. பேரை கூட கரெக்டா சொல்லணும் இல்லன்னு தெரியல ஆனா சாப்பிடுவேன் பிடிக்கும். எடுத்து சாப்பிடுறாங்க. அவன் தான் சாப்பிடுறான் அவன் இன்னும் தொட்ட மாதிரி தெரியல. ஆமா இங்கெல்லாம் கேமரா இருக்கு அப்படிங்கறத வந்ததும் எப்படி கரெக்டா கெஸ் பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா ஒரு ரிமோட் கிடந்தது இல்ல அது இந்த கேமராஸ் எல்லாத்தையுமே ஒரே மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரே மானிட்டர்ல இருந்து எல்லா கேமராஸையும் நம்ம பார்க்கலாம். சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மானிட்டரோட ரிமோட் தான் இது அப்படிங்கிறா. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த உண்மையை சொல்றாங்க. இவன் நிறைய கிளைண்ட் கூட இருப்பான்ல அப்படி இருக்கும்போது கேமராஸ் எல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி விடானா. அப்புறம் அந்த ரெக்கார்டையே வச்சு ஒன்னு ரெண்டு கிளைண்ட்டை மிரட்டி பணமும் புடுங்குவானா. அதை சொன்னது இவ கோவப்பட்டு சி அயோக்கிய பயலே அப்படின்னு போட்டு அடிக்கிறா. இந்த அளவுக்கு அசிங்கம் பிடிச்ச பயலோடையா என்ன சேர்த்து தத்து வச்சிருக்க டே புருஷா என்ன விட்டுறா டே ஆமாடா நான் தப்பு பண்ணதாண்டா போதுமா இவ்வளவோ தடவை உனக்கு துரோகம் பண்ணிருக்கிறேன் போதுமா அப்படின்னு தான் புருஷன் ஒருவேளை இது பண்ணிருந்தா என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட இவனை கிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண டப்னு லைட் ஆஃப் ஆகுது. அப்பதான் உன்ன கண்டுபிடிக்கிறாங்க. எப்ப இவங்க கிஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் லைட் ஆஃப் ஆகுதுங்க. நாம ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்கும் போதுதான் லைட் ஆஃப் பண்றான். அப்போ நாம ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்கறத அவனுக்கு பார்க்க பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு கெஸ் பண்றாங்க. இப்போ இந்த தியரி உண்மையா இவங்களோட கெஸ்ஸிங் உண்மையான்னு செக் பண்ணணும். விடாம கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட் ஆன் ஆகவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் ஒண்ணு ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பையும் லைட் ஆன் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி குஷியா இருக்கிறத பார்க்க முடியாம இவங்க முனகலை கேட்க முடியாம ஃபைனலா அந்த ஆளு உள்ள வந்துறாங்க. போது நிப்பாட்டுங்க இனி நான் சொல்றதான் நீங்க செய்யணும் புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு இங்க உள்ள வராங்க. நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து சத்தம் போறாரு. போதுங்கிறாரு. இவங்க நிப்பாட்டுற மாதிரியே தெரியலங்க. நிறுத்துங்கடான்னு அந்த பெரியவர் பக்கத்துல வர ஓங்கி ரெண்டு எத்து எத்துனது அந்த ஆளு பொத்துரு போய் விழுகிறாங்க. இப்பதான் அந்த ஆளு யாருன்னு பாக்குறாங்க. இந்த ஆள் தான் எனக்கு பணம் கொடுத்தான்னு நம்ம பய சொல்றான். அவளும் பார்த்துட்டு என் புருஷ மாதிரியே கெட்டப்ப போட்டுட்டு இந்த ஆளு வந்திருக்காருயா ஆனா என் புருஷ இது இல்ல அப்படிங்கிறாங்க. இவ புருஷ மாதிரியே டிரெஸ் ஹேர் ஸ்டைல் கண்ணாடி எல்லாமே போட்டு இன்னொருத்தையும் உள்ள வந்திருக்கா போல. சரி கதவு திறந்துட்டு உள்ள வந்தான் கதவு திறந்துருக்கு நம்ம வெளியில போயிடலாம் சொல்லிட்டு விறுவிறுனு அவங்க உள்ள இந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுறாங்க. ஒரு வழியா அந்த ரூமை விட்டு அடுத்த ரூமுக்கு இவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்குங்க. அப்புறம் நிறைய போட்டோ ஃப்ரேம்ல தொங்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து வரும் பாத்தீங்களா ஆர்டிகல் கிளிப் அதெல்லாம் இங்க சவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டோல மாட்டி இருக்கிற ஏதோ ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கிளிப் இவங்க படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு இளம் பொண்ணு சின்ன வயசுலயே குழந்தை பெத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒட்டி பிறந்த
ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரெட்ட குழந்தையில ஒண்ணு ஆணு ஒண்ணு பொண்ணா. ஆனா என்ன, பிரசவம் முடிஞ்சதுமே அந்த அம்மாகாரி இறந்துட்டாலாம். அந்த அம்மாகாரியோட போட்டோ தான் அங்க ஃபுல்லா மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க உள்ள இருக்கும்போது அந்த ஈஃபில் டவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பாள் ரீட்டான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாங்க அந்த அம்மாகாரி. இங்க சுவத்துல ஃபுல்லா அவளோட போட்டோ தான் ஓட்டப்பட்டு இருக்கு. அப்பதான் இந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்றாங்க, இல்ல உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், என் வயசு 33 சொன்னேன்ல, வர மே மாசம் 4 வந்தா எனக்கு 38 வயசும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. மே நாளா, நானும் அன்னைக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். ரெண்டு பேரும் குழம்புறாங்க. ஏன் உடம்புலயும் தழும்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். தழும்பா எந்த இடத்துல அப்படின்னு கேப்பா. அதே சமயம் நாய் குலைக்கிற சத்தமா கேக்குங்க. இவங்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஜன்னல் வழியா வெளியில போனா நம்ம கீழே போயிடலாம் பொழச்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்காலி எடுத்து ஜன்னலை அடி அடி நடிப்பான். பார்த்தா வெளியில பெயிண்டிங் இருக்கு, நிறைய பெயிண்ட் டப்பா பயன்படுத்தியும் பயன்படுத்தாமையும் கிடக்கும். அதே சமயம் இவனுக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனைங்க. அவனால சரியா மூச்சு விட முடியல, திணறான். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, பதறாதீங்க பதறாதீங்க அப்படின்னு சொல்லி கைத்தாங்களா கூட்டு வரா. இங்க இருக்கிற கதவு மூடி இருக்குன்னு பார்த்தா நல்ல வேலை திறந்து தாங்க இருக்கு. அதை திறந்து இந்த பக்கத்துல வந்தா அங்க நிறைய நாய்ங்க கூண்டுல அடைக்கப்பட்டு கிடக்கு. ஆனா கூண்டுல அடைபட்டு கிடக்கிற அந்த நாய்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு நாய், ஒரு ஆணு ஒரு பொண்ணுன்னு செலக்ட் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்தாப்புல தச்சு வச்சுதான் கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. எப்படி நம்ம பசங்க ரெண்டு பேரையும் இப்படி ஒட்டி தச்சு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நாய்களையும் தச்சு கூண்டுக்குள்ள போட்டுருக்காங்க. அங்க ஒரு துப்பாக்கி இருக்குங்க. இது ஏன் துப்பாக்கி அப்படிங்கிற அவ பாதுகாப்புக்காக வச்சிருப்பா போல. புருஷனுக்கு பயந்துட்டு கூட வச்சிட்டு இருந்திருக்கலாம், அதை அவ கையில எடுத்துக்கிறா. இன்னைக்கு என் புருஷன் மீட்டிங்க வர சொன்னால அங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்காக நான் துப்பாக்கியை கொண்டு வந்ததா அவ சொல்றான். அப்படியே அவங்க நடந்து போனா எதுக்கு இந்த பொண்ணோட புருஷங்காரன் செத்து கருவாடா போய் கிடக்காங்க. புருஷனை யாரோ கொன்னு இருக்காங்க. யார் யா கொன்னது அப்படின்னு பார்த்தா பின்னாடி அந்த பெருசு அடி வாங்கின அந்த பெருசு வருது. நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறாரு. என்ன தெரியலையா, நான் தான்ப்பா உங்க ரெண்டு பேரையும் பெத்த அந்த ரீட்டாங்கிற பொண்ணோட அப்பன், என்னோட பேர பிள்ளைக நீங்க அப்படின்றாப்ல. உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பாக்குறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, இயற்கைக்கு மாறா இருக்கப்படாது. நீங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதர சகோதரிகள், அதே மாதிரி நீ உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சே பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இதெல்லாம். இனி இங்கேயே இந்த தாத்தா கூட சேர்ந்து நீங்க பிறந்த மாணிக்கவே ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரர்களாவே இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு கேக்குறாரு. இவகிட்ட தான் கையில துப்பாக்கி இருக்க, யோ கிளவா பின்னாடி போ சுட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உன்னோட தாத்தாவே நீ சுடுவியா, அதெல்லாம் சுடமாட்டதாயி அப்படின்னு பக்கத்துல வர துப்பாக்கியை பிடிச்சிடறாங்க. இவங்க சுடப்போக அவன் துப்பாக்கியை பிடிக்க ஒரே கலவரம் ஆயிடுது. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிற சமயம் துப்பாக்கியில டப்பு டப்புன்னு நம்ம பய சுட்டுறான். தாத்தா உடம்புல எங்க குண்டடிப்பட்டதுன்னு தெரியல, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா கீழே விழுந்ததுல இவரோட காலு உடஞ்சு போதுங்க. காலு உடஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நம்ம பயலால நடக்க முடியாது. இதே நிலைமையில நீயும் என் உடம்போட சேர்ந்து தச்சாப்லயே இருந்தேனா நீயும் செத்து போயிடுவ, வேற வழி இல்ல, இப்ப நம்ம பிரிஞ்சே ஆகணும். நீ பிரிஞ்சு வெளியில போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வா, அது வரைக்கும் நான் எப்படியாவது சமாளிச்சு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிவாங்கன்னு பார்த்தா அங்க இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து பரவாயில்ல என்னானும் பரவாயில்ல வெட்டி விட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே அவ கஷ்டப்பட்டு சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி அந்த சதையோட சேர்த்து தச்சு வச்சிருக்காங்க இல்ல அதை பிச்சிடறாங்க. ரெண்டு பேருக்கும் செம காயம், ரெண்டு பேரோட வயித்துலயும் லைட்டா ஓட்ட போட்ட மாதிரி ரத்தப்போக்கு வேற அதிகமாயிட்டே இருக்குங்க. அவ கஷ்டப்பட்டு வெளியில கதவு திறந்து வெளியில போனா ஒரு சுத்தி வெறும் பனிப்பிரதேசம் தான் இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு ரோடு இல்ல, ஆட்கள் இல்ல, உதவிக்கு யாரும் இல்ல. இந்த பக்கம் இவனும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த கிழமை இன்னும் சாகலங்க, இன்னும் பேசுறாப்ல. என்ன சொல்றா தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு பலம், தனித்தனியா இருந்தீங்கன்னா அது உங்களோட பலவீனம். மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ணு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இரா கிழவா ஒன்ன மொதல் போறேன்னா சொல்லிட்டு கீழே கடந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கி டப்புன்னு ஒரு சுடு கிழவனை சுட்டு கன்ஃபார்மா போட்டு தள்ளிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அதே சமயம் ரத்தப்போக்கு அதிகமாகி இந்த பக்கம் இவர் சாக, அந்த பக்கம் அந்த பொண்ணு சாக, ஒரே சோகத்துல கடைசியில இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறானுங்க. கடைசியில ஒரு சைக்கோ தாத்தாவோட ஒரு அற்ப ஆசை, தான் பேர பிள்ளைய பிறந்த மாதிரியே ஒட்னாப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுத்து அவரும் செத்து போய் ஒரு குடும்பமே நாசமா போச்சு. வேற ஒரு நல்ல வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.